ஓகே, ஸோ நாங்கள் பட்டாசு வாங்க வந்திருக்கோம். அதனால தான் இப்படி கடை முன்னாடி வந்து நின்று லைட்லாம் போட்டாங்க. சிவகாசிலேருந்து இங்கே தான் டைரெக்டாக அவுட்லெட்டு டைரெக்டாக அங்கேயே வாங்கி அங்கேயே போய் பத்து நாள் இருந்து டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டாக வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம பாஸ் ஆயிடுச்சு. 50-70% கேஷ்பேக் தராங்க பார்த்தியா? தெரியும், நீ எதுக்கு தெரியுண்ணா? வண்டி எடுத்துட்டு பண்றேன். ஹாட் வீல்ஸ் என்ன பண்ணுவோம்? சங்கு சக்கரா, சங்கு சக்கா இல்லடா, சங்கு சக்கரம். அது ஒரு ஜோக்கடா. ஜோக்கா? சரி, ஓகே. நம்ம வீடு வாசல்ல வச்சுப்போம் ஃபுல்லா வந்து. ஏ, எங்க வீட்டுல நிறைய வெடிச்சிருக்கோம் பாருறா அப்படின்னு சொல்லி வெடிச்சா போதும். இங்க பக்கத்துல பேப்பர் எடுத்து போட தேவை, உங்க வீட்டுல நல்லா இருக்கு. பேப்பர் பாம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஐயாசு, இங்க பாத்தியா? அனகொண்டா? அத குண்டா இதுதான் பிரிச்சிருக்கு. ஏதோ சூப்பர். ஏ, போதும் ஒண்ணு போதும். அடே, நிறைய என்ன பண்ணோம்? இது என்ன பண்ணோம்? இது பாம்பு மாத்திரை. பாம்பு மாத்திரை? அப்புறம் என்ன? அப்புறம் நீங்க ஒண்ணு மொத்தமா வாங்குவோம். இது கம்மி மத்தாப்பாட்டின்ல இப்படி வச்சு ஹார்டின் இதை வெடிக்கிறோம். இன்னைக்கு நான் வெச்சு கட்டுறேன். இதை நான் வெச்சு கட்டுறேன். என்னது? அப்புறமா வெடிச்சு காட்டுறேன். வெறும் மஞ்சள் கலர்ல தான் பார்த்தோம் எல்லாமே. இந்த தடவை கலர் கலரா நாங்க புஷ்வானத்தை விட்டு பாக்குறோம். நடுரோட்ல வைக்காதீங்க, சேஃப்டியா ஒரு இடத்துல வச்சு வெடிங்க. யாரு இவரு? 100 ரைடர்ஸ் யாரு? 100 ரைடர்ஸ் தெரியாதா? அப்ப 100 ஷாட் மேல போகுமா? 100 ஷாட் மேல. வண்டிக்கு போறானுங்க. தைலத்துக்கு பிடிச்சவனா இருக்கான். பொறியா வரும். இது என்ன தெரியல? போடுங்க. சைபர் ஹேக்கர்ஸ்.
ஹேக்கர்ஸ்லாம் விரும்பி வெடிப்பாங்க. டேய் ஏய் அது என்னன்னு சொல்றா, சைபர் ஹேக்கர்ஸும் அந்த ஒரு மேல போய் வெடிக்கு. ஆ இது என்னன்னா மேல போய் வெடிச்சி கர 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 கரன்னு வரல. இங்க பாருங்க மியூசிக் சிம்பல் போட்டுருக்கு. மியூசிக் சிம்பிள்னா அப்படியே மியூசிக் சிம்பிள் வராது அந்த மாதிரி அழகா கர 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 கரன்னு. ப்ரோ இத இரண்டு டவுட் கேப்போம் ப்ரோ. அந்த கீழ இருந்து போறது உய் டும் அப்படின ஒரு இல்ல மிஸ்ல் விட்டுட்டே அது அது ராக்கெட் ப்ரோ. அந்த வெடி இல்ல ராக்கெட்டா ப்ரோ. ஆ அது ராக்கெட் ராக்கெட் அங்க இருக்கு பார்க்கல நீங்க. அந்த சவுண்டோட போகுமா? சவுண்டோட போகுமா? சவுண்டோட போய் மேல போய் வெடிக்கிறது. எங்க அவன் எங்க அவன் எங்க அவன் நந்தினி ஸ்னைப்பர் மூஞ்சில வெடிக்க கூடாது. பர கிராக்லிங் வாங்க போடுங்க. அது மட்டும் ஏன் விக்டோரியா தெரியும்ல? விக்டோரியா விக்டோரியாவா யார் அது? விக்டோரியா அவும் அதே மாதிரி ஒரு போலீஸ் குரூப் தான். இது என்னங்க? இது கிரீன் கலர். கிரீன் கலர் இந்த டிசைன்ல வரும். பைரோ பைரோ ஃபால்ஸ். ஏப்பா கிரீன் கலர் பா. என்னடா அது? ஷிரக் ஷிரக் ட்ரக் வந்து பச்சை கலர்ல இருக்கும். அதனால பச்சை வெடியும் பச்சை கலர்ல வெடிக்கும். அப்படி இந்த இது வந்து புஷ்மன் அந்த மாதிரி கேன் மாதிரி இருக்கும். பாம்பு மாதிரி வந்து கிண்டர் ஜாய் ஷேப்ல இருக்க ஒரு பட்டாசு. வனிதா வெடி. வனிதா எப்படி சவுண்டா வெடிக்கும்? சோ நீங்க வாங்கி இருக்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி. குழந்தைகள் வெறும் நைட் வெடிக்கிற வெடி மட்டும்தான். நைட் வெடிக்கிற வெடி நாங்களும் அப்படிதான் வாங்கியிருக்கோம். நாங்க உங்களால ஒரு நாலு பாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம். தரையில வெடிச்சு சுற்றுச்சூழலை இது பண்ணாம வானத்துல வெடிச்சு அப்படியே காத்தோட பறந்துறோம். அப்படி போற மாதிரி நாங்க வெடிக்கலாம் வாங்கி வச்சிருக்கோம். கிரீன் பட்டாசு ஏதோ சொன்னாரு உள்ள வர்றப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரீன் பட்டாசு அப்படின்னா கிரீன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல வந்து லெஸ் எமிஷன் குறைஞ்ச புகை தான் வரும். பெருசா உங்களை வந்து உங்களுக்கு அந்த என்ன ஆகும் இது ஆகாது. இது अफेக்ட் ஆகாது. ஸ்மோக் अफेக்ட். இதெல்லாம் கார்ல வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. என்ன பண்ண போறீங்க? அண்ணா நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம். நான் சொல்றேன். ஹோம் டெலிவரி வச்சிருக்கோம். அதை சொல்லுங்க. இல்லடி இதெல்லாம் கார்ல வைக்கிறதுக்கே போக முடியாது. இல்ல மட்டும் இல்லை. நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா வச்சிருக்கோம். ஐயோ பரவால பரவால. தமிழ்நாடு ஃபுல்லா ஹோம் டெலிவரி வச்சிருக்கோம். அதனால அவன் ஊருக்கு பரமக்குடிக்கு ஒன்னு அனுப்பிச்சு விட்டுருவேன். எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சு விட்டுருங்க. எங்க ஊருக்கு தஞ்சாவூருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. இந்த புள்ள சென்னை தான். சென்னைக்கு ஒன்று அனுப்பிச்சு விட்டுருங்க. முடிஞ்சு போச்சு. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? இந்த டோட்டல் அவுட்லெட்டுக்கும் அண்ணன் தான் ஓனர். ஸோ அதோட மார்க்கெட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3000 ருபீஸ் அதோட மார்க்கெட் ஒர்க்.
எனி லீடிங் ரீட்டைலர் கிட்ட போனீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5-2.7 கம்மி அதை வாங்க முடியும். பட் நம்ம அதை 5,000 rupees இப்போ வாங்குற கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்கும்போது கஸ்டமருக்கு அந்த பர்த் வந்து நிறைய இருக்கும். பட்டாசு வாங்கினா மட்டும் இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்காகவும் வீட்டில் இருக்கிற அடல்ட்ஸ்க்காகவும் தான் வந்து கிராக்கர்ஸ். ஸோ அந்த தீபாவளி அப்போ வந்து வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்வீட்டான விஷயமா இருக்கு. ஹோம் மேக்கர் வந்து வீட்டில் உட்காராங்க, அவங்க சமைக்கிறாங்க, இவங்க ஒரு பக்கம் பட்டாசு வச்சுட்டு போகிறாங்க, அண்ட் பெரியவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும், ஹஸ்பண்ட் சமைச்சு கொடுக்கணும், அப்போ அப்படியே வந்து அவங்களோட தீபாவளி போயிடக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெட்டரான கிஃப்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஹோம் அப்ளையன்ஸ் சூப்பர் மேட்ரு. அதான் இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கோம், ஆனால் நீங்கள் இது எங்கே இருக்குன்னு நீங்களே சொன்னீங்கன்னா ஓகே கொஞ்சம் தெளிவாக சொல்லுவீங்க. ஏன்னா நாங்கள் மேப்பு போட்டு வந்துட்டோம், நீங்கள் சொன்னாலும் தெரியும். இல்லை மேப் போட்டாலே வந்துடும், நார்மலி கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் சாந்தி மஹால் கட்டுப்பாக்கம் போட்டிங்கனாலே பக்கத்தில் இருக்கிற மண்டபம் வந்துடும். ஸோ இந்த மண்டபம்க்கு நெக்ஸ்ட் உள்ள ப்ராப்பர்ட்டின்றதுனால நீங்கள் சாந்தி மஹால்னு கேட்டாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போரூர்லேருந்து டுவர்ட்ஸ் பூண்டமல்லி போகும்போது போரூர் ஜங்ஷன்லேருந்து ஹார்ட்லி 3 kilometers ஆன் யூர் ரைட் மெயின் ரோட்லேயே இருக்குது. சூப்பர். மற்ற கடையை விட நம்ம கடையில் இருக்கிற ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் தவிர பட்டாசில் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் காட்டுறோம்? கிராக்கர் வெரைட்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வெரைட்டி எவ்வளோ வந்து நம்ம வந்து வெரைட்டி வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். எவ்ரி இயர் அண்ட் ஒரே ப்ராடக்டே திருப்பி ரிப்பீட்டடாக வாங்கிக்கிட்டே இல்லாமல் ஒரு ஒரு 2 years வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னா தேர்ட் இயர் வந்து நம்ம வேறு புது கம்பெனி அண்டு இல்லை அது புது அந்த பழைய கம்பெனியில் புது ப்ராடக்ட் தான் ட்ரை வாங்குவோம். இப்போ இங்கே இருக்கிற லோக்கலேட்ஸ் தான் வந்து இங்கே நம்ம கஸ்டமர்ஸ் தான் வராங்க, அண்ட் நம்ம ரெகுலர் கஸ்டமர் ரெகுலராக ஒரே ப்ராடக்டாக வாங்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த இயர் ஒன்று கொடுக்குறோன்னா மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறதுன்னு தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸ் வந்து கொண்டு வந்துருக்கோம். நாங்களுமே பார்த்தோம், வந்து இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாம் அள்ளி போட்டோம். ஆனால் போகும்போது என்ன வாங்கிட்டு போகிறோன்றது தான். இந்த பிள்ளைக்கெலாம் 1 lakh rupees வாங்கி வச்சுருக்கு சார். இந்த 1 lakh rupees ஹோம் அப்ளையன்ஸே நிறையா வரும். வீடு புது வீடு கட்டி வைங்க நீங்கள் சரிங்களா. இப்போ நம்மகிட்ட வந்து புது வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸ்ன்னு சொன்னீங்க, நாங்கள் எதை பார்த்தாலுமே அள்ளி இப்படி வாங்கி வச்சுருக்கோம். ஆமாம், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். சிங்கம் பொம்மை யா, இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஆக்சுவலி இதோட நேம் வந்து கோல்டன் லைன் வனிதா அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்தது. இது இதில் வந்து ஒரு 3 fountain வரும், 1 by 1. இது ஒரு 10 seconds, இது ஒரு 10 seconds, இது 10 seconds. இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். ஆமாம், நாங்கள் எடுத்து வாங்கி வச்சுட்டோம். இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? நாங்களும் எங்கேயுமே பார்க்கல, நாங்கள் இங்கே தான் பார்க்குறோம். இது ப்ரொடக்ஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செட் ஆஃப் பாக்ஸஸ் தான், அதில் 80% ஆஃப் ப்ரொடக்ஷன் நான் மட்டும் எடுத்துட்டேன். அவர் வந்து ஓனர் வந்து நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவருக்கு எனக்கு மட்டுமே இதை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. சூப்பர். அது பாக்கி 20% அவர்கிட்ட தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கூல்ட்ரிங்க் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து டின்னு வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து நமக்கு அந்த ஃபியூஸ் இருக்கும், திரி இருக்கும். அந்த திரி கொளுத்தினோன்னா நமக்கு ஒரு நல்ல ஹைட்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். சூப்பர். இந்த வருஷம் மட்டுமா இல்லை வருஷ வருஷமும் நீங்கள் அந்த இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டி கொடுத்துக்கிட்டே தான்? எல்லா வருஷமும் எல்லா வருஷமும் போயிட்டு சிவகாசியிலே ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணுவேன். 2 breaks ஸ்டே பண்ணுவேன், 2 10 நாள். ஜூன் மந்த்தில் போயிட்டு ஒரு 10 நாள், அண்ட் லேட்டர் ஆன் ஸ்டேஜில் ஒரு 10 நாள். ஆமாம், இந்த செக் பண்ணுறது ஒரு கம்பெனி செக் பண்ணுறது 1 நாள் ஆகிடும். ஒரு கம்பெனி செக் பண்ண 1 நாள் ஆகும். ஒரு 10 கம்பெனி செக் பண்ணும். அதில் இது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். லைக் ப்ராடக்ட் வைஸ் நல்லா இருக்கணும், சேஃப்டி நல்லா இருக்கணும், இந்த மாதிரி ஃபினிஷிங். இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்க ப்ராடக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்தாலும் ரொம்ப பிடிச்சிடும். இந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், ஷேட் ஏர்லியர் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும், டைமிங் நல்லா இருக்கணும், கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்கணும். ஸோ இது போல் ஒரு 10 factors ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனி எடுப்போம். இந்த 10 companies ஃபுல்ஃபில் பண்ண எடுக்க மாட்டோம். இதுவும் நல்லாயிருக்கும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியோ அண்ட் இதிலே ஒரு 5-6 variety வரும். இப்போ என்னோடய கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரியும். நான் ரெகுலராக நான் கஸ்டமரை மீட் பண்ணேன், அதில் டைரெக்ட்லி மீட் த கஸ்டமர். ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க எந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எதிர்பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் இயர் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு ஒரு வெரைட்டிலேருந்து எடுத்துருந்தோம், இப்போ இந்த இயர் இது வேறு வெரைட்டிலேருந்து எடுத்துருக்கோம். ஸோ எவ்ரி இயர் அந்த மாதிரி அது சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தூக்கவே முடியாது ஆக்சுவலி, இது தூக்கவே முடியாது. இது வந்து ப்ரீஆர்சின்ற ஒரு பிராண்ட். இந்த பிஆர்சி அப்படின்றது யார் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி, தே ஆர் தி லீடிங். இவங்க தான் நம்பர் 1. சூப்பர். கிஃப்ட் பாக்ஸில் கிஃப்ட் பாக்ஸுக்கு இவங்க தான். இவங்களோட கிஃப்ட் பாக்ஸ் பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், சூட் கேஸ் மாடல் இப்படி தூக்கிட்டு போகலாம். கம்ஃபர்டபுளாக இப்படியா அப்படிலாம் தூக்கிட்டு போகிறதுலாம் இல்லாமல் அழகாக கையில் தூக்கிட்டு போகலாம். இந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா இதில் சின்ன ஐட்டமே இருக்காது.
ஓகே. என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இதுல இருக்கும். அண்ட் மீன்வெல் பிரைசிங் ரொம்ப கம்மியா இருக்கும். சூப்பர். அங்க அதாவது தனியா அது மட்டும் வேணும்னா அங்க வாங்கிக்கலாம். எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வேணும் வெடிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா 1 lakh rupees வாங்கி தர முடியாது. ஒழுங்கா ஒரே ஒரு பேக் மட்டும் வாங்கிட்டு எடுத்தோம்ல. மூணு டிராலியும் தூக்கி வச்சுட்டு மூணு கிங் மட்டும் வாங்கிடலாம். எனக்கு கிங் வாங்குறேன். எனக்கு ஒரு எனக்கு பீஷ்மா ஒண்ணு, சுப்ரீம் வாங்கிக்கலாம். நான் சரத்குமார் ஃபேன், அதனால சுப்ரீம் சரத்குமார் ஃபேன்றதுனால இவர் சுப்ரீம் பாக்ஸ் வாங்குறாரு. நீ பீஷ்மா வாங்கிக்கோ, கிங் ஒண்ணு, கிங் ஒண்ணு. நீ ஏன்டி சொந்தமா வாங்க மாட்டியா? இது என்னங்க இதை வச்சுக்கிட்டு நாங்க படுற பாடு? ஓகே, அதை வாங்கிடுறோம்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நாங்க வந்ததுலயும் இந்த டிஸ்கவுண்ட்ஸ்ல இருந்தோம் எல்லாமே. அண்ட் பிளஸ் வந்து இங்க வந்து ரீச்சபிளா தான் இருக்கும். சாந்தி மஹால் காட்டுப்பாக்கம்ல தான் இருக்கும். மேப்ல போட்டா உடனே வந்துடும். நாங்க எங்கேயுமே கன்ஃபியூஷன்லாம் ஆகல. அந்த போரூர் ஜங்ஷன் மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும். பிரிட்ஜ் கட்டிட்டாங்க, பிரிட்ஜ் மேல நீங்க வந்துடலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்ப கேஷ்பேக் வேற இருக்கு. அண்ணன் நம்மளுக்கு இதெல்லாம் வச்சிருக்காரு, கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். இந்த பாக்ஸ் வாங்கிட்டோம்னா வீட்டுக்கு. ஆமாப்பா, அதை மறந்துடும். நீ மட்டும் பட்டாசு வாங்கிட்டு வந்தோம், எனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா வந்து என்னை எடுத்து அடிக்கும் போது பார்த்தா இருந்தா பாத்தீங்களா, அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்துருலாம். அவ்வளவு வாங்க, அடுத்த வாட்டி நீ போ. ஏன் கம்மியா வாங்கின? 100 rupees வாங்கிட்டு வந்துருவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கூப்பிட்டதுக்கும், நாங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு தூரம் வெரைட்டி காமிச்சதுக்கும். நாங்க இனி நாங்க இதை வெடிச்சு பாக்குறது மட்டும் தான் பெண்டிங்க. வெடிச்சு பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க திருப்பி வந்துருவீங்க, திருப்பி வந்துருவோம். அப்போ நான் ஃபோன் பண்ணா டெலிவரி பண்ணிடுவீங்க? யா, ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம். அப்புறம் என்ன, ஹோம் டெலிவரி திரும்பி வந்துகிட்டு அங்கே நீங்க வந்து சென்னைக்குள்ள ஹோம் டெலிவரி ஃப்ரீ. சென்னைக்குள்ள ஃபுல்லாவே ஃப்ரீ. ஓ, ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ. வாவ், நீ காசு கொடுத்தா வாங்க போற. ஏய் எந்த ஏரியா? ஏங்க உங்க ஏரியாக்கு வராது? எந்த ஏரியா? ஆமா, நீ எந்த ஏரியா? மொட்டை தந்திரத்துக்கே வரது எனக்கு வரா. ஐயோ, கலையரசன காணவே. ஆனால் சென்னைக்குள்ளே தான் ஃப்ரீ. நீங்கள் வெளியூருக்கு போனோம்னா அது நீங்கள் காசு கட்டி அது தனியாக போகும். பட் சென்னைக்குள்ளே இருக்கும் போது ஃப்ரீ டெலிவரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோன்றதை என்ன சொல்கிறாரு. நாங்கள் போய் வெடிச்சிட்டு பட்டாசு பத்தலைன்னா நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், எங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. தேங்க்யூ. நாங்கள் போய் பில் போட்டு வரோம். பட்டாசுகள்லாம் நிறைய அடிச்சுட்டு இருக்கோம். நிறைய இருக்கு. இப்ப ஆர்எஸ்ஆர், அப்புறம் வனிதா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆர்எஸ்ஆர் பிராண்ட்ல வந்து மும்பை ஷாட்னு ஒரு வெடி. மும்பை ஷாட். ஆமா, வச்சினை அப்படியே கலர்ஃபுல்லா மேல போயிடும். என்ன சொல்ற? ஓபன் பண்ற பார்ப்பா, சும்மாலப்பா. என்ன ஏய், ரெண்டு எத்தா தண்டி? என்னடா எங்க வீட்டு பில்லர் சைஸ்ல இருக்குடா அது. Crackers Porur wishes happy, happy Diwali.